இந்து ஆட்டோ தொழிலாளருடைய முன்னணி சார்பில் இங்கே கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் மகிழ்ச்சினா, இவ்வளவு வெயிலையும் கூட நாம அசையாமல் நின்றுட்டு இருக்கோம். இந்த வெயிலினுடைய காரணமாக சுருக்கமாக முடிச்சுக்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மாத்திரம் சொல்லி, இன்றைக்கு சிறுபான்மை என்கின்ற பேரில் மசூதி கட்டுவதற்காக அரசாங்கம் பணம் கொடுக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய மசூதியில ஆஜியார் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு மாதமான எவ்வளவுன்னு தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, இந்த பாதிரியாருக்கு பணம் கொடுக்குறாங்க, மெக்கா மதினா போறதுக்கு பணம் தர்றாங்க. அதனால நாம் என்ன சொல்றோம்னா, எப்சின்னு ஒண்ணு பண்ணணும், அவங்களுக்கு இலவசமாக பண்ணி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கின்றோம். ஆட்டோ தொழிலாளர்களுடைய குழந்தைகள் படிப்பதற்கு இலவச கல்வி வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நாம் கோரிக்கை வைக்கின்றோம். ஆட்டோ தொழிலாளர் எல்லாமே சிரமப்பட்டு தான் குடும்பம் நடத்திருக்க, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாடகை அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா ஆட்டோ தொழிலாளர்களுடைய இன்சூரன்ஸ் இலவசமாக அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பதிவு பண்ணி செய்ய கொடுக்க வேண்டும். இந்த நலவாரியம் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது, பல்வேறு சலுகைகள் இருக்கின்றது, ஆனால் அது எளிமையாக வாங்க முடிவதில்லை, அதை எளிமைப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கமானது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. சாராய காய்ச்சிரனையும் விட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு எஸ்பி சஸ்பெண்ட். பாவம், நீ சரியா வழி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த எஸ்பி எதுக்கு சஸ்பெண்ட் ஆக வேண்டியது இருக்கு? காரணம் என்ன? ஒரு திருப்பூருக்கு வரணும்னா ஒரு எஸ்பி வரணும்னா குறைஞ்சது ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வரணும். ஒரு ஏசி வரணும் அப்படின்னா ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வரணும். அப்ப என்ன, அவங்க வீட்டுல இருந்து கொல்மாலாம் போடுவாங்க? அந்த பணத்தை எப்படி எடுக்கிறது? லாட்டரி வியாபாரம் நடக்கும், போதை பொருள் வியாபாரம் நடக்கும், சாராயம் நடக்கும். இது வழிகாமிக்க கூடியது அரசாங்கம். நீ அதிகாரிட்ட பணத்தை வாங்கிக்கல, ஒரு மந்திரி அப்படின்னா அவங்க நீ எனக்கு இவ்வளவு கொடுப்பா, உனக்கு இந்த இடத்துல ஊர்ல டிரான்ஸ்பர், அது எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது இன்னொரு தகவல் வரும், இந்த ஏசி இந்த ஊருக்கு போடு, இந்த ஏசி இந்த பக்கம் போடணும், மாத்தி போயிருவாங்க. அப்ப இந்த அரசாங்கம் அப்படி இருக்குது. இது திராவிட அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம். இன்னைக்கு போய் திடீர்னு பார்த்தா நேற்று 1500 பேர், 1700 பேர் கைதின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதனால இந்த அரசாங்கம் அப்படிதான் இருக்கும். நாம தொழிலாளர்கள் போராடி ஆக வேண்டியிருக்கும். இந்த தொழிலாளிக்கு இந்த கோரிக்கை எல்லாம் செய்து கொடுக்கலாம், நிச்சயமா இன்னும் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். தேவைப்பட்டா எல்லா தமிழ்நாடு முழுவதும் இதுக்காக ஒரு பந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள்லாம் இந்த செய்தி அனுப்ப வேண்டும் அரசாங்கத்துக்கு. தொழிலாளர் மத்தியில ஒரு பெரிய புரட்சி நடக்கும் போல தெரியுது. அதனால நீங்க எப்படி வந்து சிறுபான்மைக்கெல்லாம் சும்மா எடுத்து எடுத்து கொடுக்குறீங்களோ, அஜி யாத்திரை ஓர கொடுக்குறீங்களோ, மசூதி கட்டுற கொடுக்குறீங்க, சர்ச்சு கட்டுற கொடுக்குறீங்க, இன்னும் கோயில் இடத்தையெல்லாம் வந்து அரசாங்கம் போட்டு மசூதி கட்டுறக்கும் சர்ச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களோ, அது மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆட்டோ தொழிலாளருக்கு இதெல்லாம் செய்யல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்குன்னு வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.